வணக்கம். இந்த வீடியோவில் வெனஸ்டே ஈவினிங் டு நைட் ரொட்டீன் பார்க்கலாம். இங்கே வெனஸ்டேயில் ஸ்கூல் இல்லை, நீங்கள் தாக்க வீட்டில் இருக்க நேரம் போகாது. அதனால் பக்கத்தில் இருக்க பார்க்கு கூட்டி கொண்டு போயிட்டு விளையாட விட்டேன். டின்னருக்கு ஊத்தப்பமும் அதுக்கு காம்பினேஷனாக ஆந்திரா ஸ்டைல் பீனட் பொடியும் செய்திருக்கிறேன். அந்த வீடியோவும் எடுத்திருக்கிறேன். இதை வச்சுட்டு இல்லையா வந்தா இருக்கு. இந்த வீடியோ முதல் நாள் ஈவினிங் ஸ்கூல் முடிய எஸ் என்ன பக்கெட் ஒன்று வாங்குறதுக்காக போயிருந்தோம். நிகிதாக்கு முதலே பார்த்துருப்பீங்க, பாத் டாப்பில் தண்ணி ஊற்றி கொடுத்துருந்தேன். அதுக்குள்ள விட்டுட்டு விளையாடு கிடைக்கு. இந்த பவுல் வேறு கடையில் 6 யூரோக்கு இருக்க வாங்காமல் இருந்தேன். நீங்கள் 2 யூரோ அந்த பவுலில் மட்டும் வாங்கிக்கொண்டு. நிகிதாக்கு வாங்கியிருக்கிற பாத் பேசின் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அதனால் தண்ணி விட்டு யூஸ் பண்ண உடையாது. இங்கே சமர் தொடங்க போகுது, அதனால் கார்டன் இண்டோர் ஏரியாக்குள்ளே வைக்கிறதுக்கு இப்படி டீ போக்கள் நிறைய போட்டிருக்குது. இதில் டெசர்ட் ஸ்டூலும் போட்டிருக்குது. அதை சும்மா பார்த்துட்டு அப்படியே வந்து நிகிதாக்கு ஒரு பபுள் பாத்து மாய் கொடுத்துட்டு நாங்கள் வீட்டை வந்துட்டோம். இது வெனஸ்டே ஈவினிங் டீ போட்டு கொடுத்துட்டு பீனட் பொடிக்கும் வறுத்து வச்சுட்டு போக போகிறோம். வந்தாலும் நிகிதாக்கு பாத் பேசினா தண்ணி விட்டு விளையாட கொடுத்துட்டு குளிக்க பார்த்ததும் ஊத்தப்பம் செய்ய வேணும். ஆந்திரா ஸ்டைல் பீனட் பொடி செய்கிறதுக்கு எண்ணெய் சூடாகியதும் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 5-6 காஞ்ச மிளகாய், 1 கப் நிலக்கடலை, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 உள்ளிப்பயிறு சேர்த்து வறுத்துட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு இறக்கலாம். அடுத்து பாக்குக்கு போகிறதுக்கு முதல்ல பெரிய பஞ்சாயத்து முடிஞ்சு நேற்று ஸ்கூலுக்கு போட்ட உடுப்பை போட்டு கொண்டு வர சொல்ல அது போனதும் ஊற்றி ஆகிடும். வந்ததும் குளிச்சுடுவான் கூட அவங்க கூட பிறகு பேருந்து போடலாம் தான். எனக்கு புரிஞ்ச சட்டை வேணுமாமனு சொல்லி ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி போய்கொண்டிருக்கிறான். போகிற நேரம் நிகிதாண்ட கிளாஸில் படிக்கிற போய் போன வருஷம் நிகிதாண்ட வகுப்பு அவரை கண்டு சந்தோஷத்தில் ஓடிக்கொண்டு போகிறான். ஏதும் பேப்பர்கள் கையில் இருந்தால் கீழே போட மாட்டான். நான் போடுவீங்களான்னு கோவம்னு சொல்லி போட்டு டஸ்ட்பின்ல ஒன்றி போட்டுட்டு இப்போ பாக்குக்கு வந்துட்டேன். ஸ்ப்ரிங் தொடங்க நிறைய பிள்ளைகள் பாக்குக்கு வந்துடுவீன். இன்றைக்கு வெயில் குறைவாக இருக்குது, கொஞ்சம் குளிராகவும் இருக்குது, அதனால் கொஞ்சம் பிள்ளைகளாக நிற்கணும். ஸ்ப்ரிங் முடிஞ்சு சம்மர் ஸ்டார்ட் பண்ண நிறைய சின்ன பிள்ளைகளும் வந்து விளையாடி கொண்டிருப்பினும். அதோட அந்த பேரண்ட்ஸும் கூட்டிக் கொண்டு வந்துட்டு இந்த பாக்கு இந்த ஓரங்களில் இருக்கிற சேரில் இருப்பினும் பார்த்துக்கொண்டு. இங்கே நிறைய நாட்டு மக்கள் இருக்கிறதால் படிக்கிற ஸ்கூல்லையும் சரி இப்படி விளையாடுற பொது இடங்கள்லையும் மல்டி கல்ச்சர் பிள்ளைகளோட சேர்ந்து பழகிறதுக்கும் அவையிட்ட கல்ச்சரையும் தெரிஞ்சு கொள்றதுக்கு இங்கே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்குது. இங்கே சம்மர் ஹாலிடே விட்டதும் டூர் போவினோம், வேறு நாடுகளுக்கு போவினோம், அப்படி இல்லாட்டி ஃப்ரான்ஸில் இருக்கிற வேறு இடங்களுக்கு போய் பார்ப்பினோம். இப்படி மல்டி கல்ச்சர் பிள்ளைகளோட பழகிறதால அந்த நாடு அந்த நாட்டில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸுகளை தெரிஞ்சு கொண்டுட்டு நிகிதா வளர அந்த நாடுகளுக்கு அந்த பிள்ளைகளோடைய சேர்ந்தே ட்ராவல் பண்ணலாம். இது நேற்றே வாங்கி கொண்டு வந்துட்டோம். இங்கே ஸ்கூல் இல்லை, வெனஸ்டே இல்லை, இங்கே ஸ்கூல் இல்லை. பாத் எடுக்கிறதுக்கு சோப் லிக்யூட் வாங்கி கொண்டு வந்தேன், அதில் கொஞ்சத்தை விட்டுட்டு ரொம்ப மட்டும் விடுறேன். ஆமாம் நேற்றே விளையாடி ரொம்ப மட்டும் விட்டிருக்கிறேன். குழப்பத்துக்கு சேர்க்கறதுக்கு குடமிளகாயும் கேரட்டும் மீக்ஸும் கழுவி வச்சுட்டு போனேன். இப்போ என்னோட தோலையை முறிச்செடுத்துட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு சேர்க்க போகிறேன். ஆந்திரா ஸ்டைல் நிலக்கடலை பொடி செய்கிறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து பாக்கு கூட்டி கொண்டு போனேன். இப்போ இதை அரைச்செடுக்க போகிறேன். கொஞ்சமாக உப்பும் புளியும் சேர்த்து வச்சுட்டு பெரிய
சின்ன இரும்பு தட்டி இருக்கு, அதில் சுட போகிறேன். நமக்கு முட்டை விட்டு தரட்டுமா? நீதா கொடுக்குறதுக்கு சோசேஜஸ் கட் பண்ணிட்டு பொரிய வச்சிருக்கேன். இதுக்கு மேலே மாவை ஊற்ற போகிறேன். நீங்கள் அதை மறக்கு போடலாமா? விட்டுட்டு வரேன். கொஞ்சம் விட்டா தானே அம்மாக்கு நல்ல நல்லா அருள சூடாகிட்டு அம்மாக்கு தான் கட் பண்ணி வச்சிருக்க மரக்கடியை கொஞ்சம் தூவி விடுறேன். அவங்க கரெக்ட் சாப்பிட்ட நல்லா தானேம்மா? அம்மா அப்புறம் நான் சும்மா வேலை நீங்க இதுக்கு மேல செய்து வச்சிருக்கேன். கொட்டு பண்ணிக்கிறேன் இதோட சோசேஜஸ் வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். நேரம் பிளப்படி செய்யாமல் இருக்கணும்.